திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே யானை தாக்கி படுகாயமடைந்தவரை இளைஞர்கள் 7 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட குருமலை மலை கிராமத்தில் வசித்து வரும் வெங்கிட்டான் என்பவர் விறகு வெட்டச் சென்றபோது யானை தாக்கியதில் படுகாயமடைந்தார். இதையடுத்து அவரை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக அந்த பகுதி இளைஞர்கள் டோலி கட்டி 7 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்றனர். முறையான சாலை வசதி இல்லாததால் கரடுமுரடான பாதைகளிலும் ஆபத்தான பாறைகளையும் கடந்த அவர்கள் திருமூர்த்திமலை அடிவார பகுதிக்கு சென்றனர். இதையடுத்து காயமடைந்தவர் வாகனம் மூலம் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலை பகுதிக்கு சாலை அமைக்க 48 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் புலிகள் காப்பக பகுதிக்குள் குருமலை பகுதி இருப்பதால் வனத்துறை அனுமதி அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை ஒவ்வொரு முறையும் பதற்றத்துடன் டோலி கட்டியே தூக்கிச் செல்லும் அவலம் நீடிப்பதாக குருமலை கிராமத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்கள் துயரத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.